உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராபள்ளி பிஜேபி என்கிற மோசமான கட்சியில் ஒரு நல்லவன் இருந்தான் அவர் பெயர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் கூட தன் சொந்த தொகுதியில் தோற்று போனார் உமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் ஒரு பஸ் முதலாளி இடத்தில் காஞ்சிபுரத்தில் தோற்று போனார் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து ஒன்பது வருடம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து ஒன்பதாண்டு காலம் இந்த மண்ணில் முதலமைச்சராக மகிடம் தெரித்து கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று எங்கள் தமிழ்நாட்டுக்கு தகுதி வாங்கி தந்த கர்மவீரர் வீரர் காமராஜர் அவருடைய தொட்டில் பிரதேசம் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தோற்று போனார் இந்திய அரசியலில் முகம் தெரிந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தோற்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் குளித்தலையில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறில் திருவாரூர் வரைக்கும் பதிமூன்று முறை பதிமூன்று முறை களம் கண்டும் இந்திய அரசியலில் தோற்காத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் இந்த வரலாறு இந்திய அரசியல் யாருக்கும் இல்லை ஒரு அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு அரை நூற்றாண்டு காலம் அவர் தமிழக சட்டப்பேரவையில் இருந்தார் இந்த வரலாறும் யாருக்கும் இல்லை ஈரோட்டு குறுகலத்தில் பெரியாரின் வெண்டாடி அசைந்த பொழுது பாராட்டி போற்றி வந்த பழமை ஈரோட்டு பூகம்பத்தால் இடிதுவார் அப்பா எரிமலை கவிதை இந்த எழுதுறதுக்கு இன்னைக்கு கவிஞர்களே கிடையாது நிறைய கவிஞர்கள் இருக்கும் வாக்காளர்களை விட அதிகமா ஆனால் இந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க ஈரோட்டு பூகம்பம் அப்படின்னு எழுதினார் பெரியார்காலத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய கவியரங்கத்தில் கவிதை கேட்பதற்கு ஒரு லட்சம் தமிழர்கள் திரண்டார்கள் இலக்கியத்தின் தாய்மடியாக இருக்கிற சோவியத் சொர்க்கத்தில் இலக்கியத்தை கொண்டாடுகிற ரோமாபுரியில் இந்த அதிசயம் நடக்கவில்லை இன்பத் தமிழ்நாட்டில் ஒரு கவியரங்கத்தை செபிமிடுக்க ஒரு லட்சம் தமிழர்கள் அணி திரண்டார்கள் என்றால் அந்த வரலாற்றை உருவாக்கியவரும் தலைவர் தான் அவர் கவியரசனாகவும் இருந்தார் புவியரசனாகவும் இருந்தார் அவர் கவியரங்கிற்கு தலைவர் திருவோடுகளில் தங்க காசு வீசிய கண்ணதாசன் என்னுடைய புதுக்கவிதைக்கு உலக அங்கீகாரத்தை வாங்கி தந்த கவிக்கு அப்துல் ரஹ்மா கருப்பு மலர்கள் தந்த காமராசன் உருவிலே தேவன் என்று கலைஞர் உச்சி மிகுந்து கொண்டாடிய இளந்தேவன் பேராசிரியர் கவிஞர் ஜவஹர்லால் பழனி இளங்கம்பன் திருச்சி சொர்க்க நிலாவுக்கு தமிழக அரசு விருது பெற்று என் கண்ணியத்திற்குரிய கவிஞர் மேதா அப்பா வார்த்தைகளை செதுக்கி தருகின்ற என் அண்ணன் வைரமுத்து சுயமரியாதை கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அப்பா நான் கருப்பு நீ சிகப்பு நம்ம ரெண்டு பேரும் கருப்பு சிகப்பு திமுக என்று கலைஞரிடத்தில் உரிமை பாட்டிய பொன்னிவளவன் நெருப்பில் தமிழ் செய்தி நீசர்களை சாடிய குடியரசு என்று கலைஞர் தலைமையில் இவர்களெல்லாம் பாடினார்கள் அப்பா தமிழ்நாட்டின் பொற்காலம் அது ஐயா அவ வச்சுட்டு நான் பேசப்படாது சினிமாவை பற்றி எனக்கு அதில் ஞானம் இல்லை அந்த காலத்தில் பாட்டுக்காகவே படம் ஓடியது தியாகராஜ பாகவதர் அவர் தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாவதரை தரிசிப்பதற்கு காத்து கிடப்பார்கள் இந்த நாட்டில் என் தாய்மார்கள் அந்த தியாகராஜ பாகவதர் நடித்த படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளிக்கு வருகிறவரை ஓடும் இன்னைக்கு எட்டு நாள் ஓடுனா வெற்றி விழான்னு கொண்டாடுறோம் ஓடுனதே எட்டு நாள் தான் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி வரை தியாகராஜ பாகவதருடைய ஹரிதாஸ் ஓடியது எதற்காக தியாகராஜ பாகவதரின் பாட்டுக்காக பாட்டுக்காகவே தமிழ் சினிமா ஓடியது என்கிற எந்த வசனத்தை வீசியறிந்து பராசைக்கு எழுதியதற்கு பிறகு பாட்டுக்காக சினிமா ஓடிய சரித்திரத்தை மாற்றி வசனத்திற்காக சினிமா ஓடும் என்ற புதிய சரித்திரத்தை தமிழ் திரையுலகில் பதிவு செய்தவர் தலைவர் கலைஞர் யாரும் செய்யல அண்ணாவினுடைய தம்பிமார்கள் திராவிட இயக்கத்தை சாமானிய மக்களுக்கு கடத்துவதற்கு கலையையும் இலக்கியத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்பதில் அண்ணா வெற்றி பெற்றார் அண்ணாவுக்கு பிறகு வெற்றி பெற்றது அண்ணாவின் தம்பி கலைஞர் மட்டும்தான் வேற தம்பிகள் ஜெயிக்கல கலைஞர் மனுதான் ஜெயிச்சார் சிறையா சித்திரவதையா அவர் கவலைப்பட்டதில்லை இப்ப எனக்கே அச்சுறுத்தல் என்னையே கொள்ளுவேன்னு சொல்றான் சங்கிகள் நான் அறந்தாங்கிக்கு போனேன் தாக்க வந்தார்கள் விரித்தாசலம் போனேன் ஆயுதத்தோடு வந்தார்கள் ஒரு காலை நேரத்தில் ஒரு கல்யாண விழாவில் சிவகாசிக்கு போறேன் கொல்ல வந்தார்கள் அந்திமாலையில் ஆண்டாளின் திருவில்லிபுத்தூருக்கு சென்றேன் கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள் தொலைபேசியில் மிரட்டுகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் கலைஞரையும் இப்படிதான் மிரட்டினான் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு தலைவன் சொன்னா கலைஞர்கள் தலையை சீவியர் வேண்டாம் கலைஞர் சொன்னார் என் தலையை நானே சீவரது நீ என்ன கேட்டார் இந்த ஆஃப் மைண்ட் இருக்குல்ல இந்தியாவில் அவருக்கு மட்டும்தான் வரும் கனதாசன் கலைஞர்கிட்ட கேட்டார் நான் பாண்டிச்சேரியில் நிக்க தேர்தலில் நிக்க போறேன்னார் கலைஞர் கேட்டார் முடியுமான்னு கேட்டார் பாண்டிச்சேரி அப்படி ஏன்னு கேட்டார் கண்ணதாசன் அங்க குடி கலைஞர் சொன்னார் கலைஞர் திருப்பி சொன்னார் இங்கேயும் குடி உண்டே எங்கே இருக்கிறது குடி கண்ணதாசன் கேட்டார் கலைஞர் சொன்னார் காரைக்குடி கண்ணங்குடி குன்றக்குடி குமரக்குடி மணக்குடி மாங்குடி லால்குடி ஆய்குடி புதக்குடி சூரக்குடி எனக்கு தகல் புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா குடி என்றேன் என்றார் கண்ணதாசன் சொன்னார் குடிச்சது மாதிரி இருக்கிறான் அப்படி ஒரு தலைவர் அவர்